வணக்கம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுடைய கம்பெனி நேம் அப்படின்றது இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் நேம் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு செட் ஆகாது, இந்த கம்பெனி நேமை மாற்றணும் அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களுடைய கம்பெனி நேமை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் எப்பயாவது யோசிக்கும் பொழுது இந்த கம்பெனி நேமை மாற்ற முடியுமா, இல்லை இப்படி மாற்ற முடியும் அப்படின்னா இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இப்படிலாம் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு கம்பெனி நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி இந்த கம்பெனி நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், ரெகுலேஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் அறிவழக்கம், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஸ் ஷெலாஃபம். அண்ட் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் அப்படின்றதா எங்களுடைய எண்ணம். ஒரு கம்பெனி நேமை எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த காரணங்களுக்காக நீங்கள் கம்பெனி நேம் மாற்றுவீங்க, எதனால் ஒரு கம்பெனி நேம் உங்களுக்கு பிடிக்காம போகுது, எதனால் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னு பார்த்துடலாங்க. முதல் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு இல்லை உங்களுடைய கம்பெனி நேம். அதாவது உங்களுடைய அப்பா இல்லை தாத்தா காலத்திலேருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணும்போது அந்த நேம் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டுக்கு இந்த நேம் சூட்டபுளாக இருக்காது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு வந்து கடை பேர் இருக்கும். இப்போ ஸ்ரீ கிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஒரு பிராண்டாக இல்லை, ஒரு ட்ரெண்டியாக இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி மாற்றுறது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸோட பேர் அப்படின்றது ரொம்ப நேரோவாக இருக்குது, நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கு இது ஆப்டா இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறது. அதாவது இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் டிசைனிங் கம்பெனி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறமா அதிலேருந்து டெவலப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனிங், லோகோ டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி உங்களோட சர்வீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய நேம் வந்து இன்னும் வந்து அதோடைய சஃபிக்ஸ் அப்படின்றது வெப்சைட் டெவலப்பர், வெப்சைட் டிசைனிங் அந்த மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு 360 வெப்சைட் டிசைனிங் அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட் டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுடைய நேமை 360 டெக்னாலஜிஸ் அப்படின்னு மாற்றணும் நினைப்பீங்க. ஸோ இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேன்ஷனுக்கு உங்களுடைய நேம் சூட்டபிளாக இல்லை அப்படின்னு நினைக்கிறது ஒரு சிலர் நினைப்பாங்க. அதாவது நீங்கள் இப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு டெரிட்டரிக்குள்ளே இருப்பீங்க, அடுத்தது வந்து நீங்கள் அடுத்தது இந்தியா லெவலையோ இல்லை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலையோ எடுத்துகிட்டு போகும்போது அந்த நேம் அப்படின்றது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு சில தமிழ் நேம்ஸ் எல்லாம் இருக்கும், அது நீங்கள் வந்து ஒரு ஜெர்மனில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே வந்து அவங்களுடைய இந்த பேர் அப்படின்றது அவங்களோட வாயிலே நுழையாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும் நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பேன்ஷனை பார்த்தும் நீங்கள் வந்து பேரை மாற்றலாம். அண்ட் கடைசி ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ரெஃப்யூஸ் ஆனதும் ஒரு காரணமாக இருக்கும். அதாவது நீங்கள் உங்களுடைய பிராண்ட் நேம் இல்லை கம்பெனி நேமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இஃப் சப்போஸ் ரிஜிஸ்ட்ரி வந்து இந்த நேம் காமனாக இருக்குது, ஜென்ரிக்காக இருக்குது, இல்லை வேறு சிமிலர் நேம்ஸ் இருக்குது, ஏதாவது காரணத்தினால உங்களுடைய ட்ரேட்மார்க் அப்ளிகேஷனை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய ரைட் வந்து நீங்கள் இன்ஷூர் பண்ணுறதுக்காக உங்களுடைய கம்பெனி நேமை மாற்றிடலாம். அதன் மூலமா நம்ம வந்து ஒரு புது யூனிக்கான ஒரு நேம் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க பொதுவாக ஒரு கம்பெனி நேமை மாற்றுறதுக்கான காரணங்கள். அடுத்ததாக, நீங்கள் கம்பெனி நேம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் கம்பெனி வச்சுருக்கீங்க, அதாவது எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டி நீங்கள் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு பார்க்கணும். இந்த பிஸ்னஸ் என்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 3 டைப் இருக்குங்க. ஒன்று வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம், ரெண்டாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், மூணாவது கம்பெனி. இந்த கம்பெனி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்லை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இல்லை ஒரு 1% கம்பெனி, இது எல்லாமே நம்ம காமனாக கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 டைப்பில் தான் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் கம்பெனியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் கம்பெனியுடைய பெயரை எப்படி நம்ம மாற்றுறது, இது ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம தனித்தனியாக பார்த்துடலாங்க. முதல்ல ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம், உங்களுடைய கம்பெனி அப்படின்றது இல்லை உங்களுடைய ஃபார்ம் அப்படின்றது ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்முடைய பெயரை, அந்த கம்பெனி பெயரை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் அப்படின்றது பொதுவாக இது எதுலையுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மை எங்கேயும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. ஸோ அதனால் இதை மாற்றும்பொழுது பெரிய, அதாவது இந்த கம்பெனி நேமை மாற்றும்பொழுது எதுவும் பெரிய சிக்கல்கள் எதுவுமே கிடையாதுங்க. பொதுவாக நீங்கள் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எம்எஸ்எம்இ லைசன்ஸ் மட்டும் வாங்கியிருப்பீங்க. அந்த எம்எஸ்எம்இ லைசன்ஸ் இல்லை உத்தியம் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து அந்த போர்ட்டலில் லாகின் பண்ணி அங்கேயே நீங்கள் கரெக்ஷன் போட்டுடலாம். அந்த கரெக்ஷனான அக்னாலஜ்மெண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேங்கர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க கரண்ட் அக்கௌண்ட்டில் நெசசரி சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அதர் லைசன்ஸ், அதாவது ஃபுட் லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்க, ஐஇ கோட் வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான லைசன்சஸையும் நீங்கள் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டையோ இல்லை உங்களுடைய இருக்கக்கூடிய கரண்ட்
கரண்ட் அக்கௌண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணி இதில் நெசசரி சேஞ்சஸ் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொபரேட்டர்ஷிப் ஃபார்மாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கம்பெனி நேம் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மாற்றணும் அப்படின்னா பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை எம்எஸ்எம்இ லைசன்ஸில் நீங்கள் அதுக்கான சேஞ்சஸ் போட்டு மீதி இருக்கக்கூடிய லைசன்சஸ் எல்லாத்துலையும் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுடைய அமெண்ட்மெண்ட்ஸை நீங்கள் கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. அடுத்து ரெண்டாவது டைப் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்றது எப்படி எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட். இந்த பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னர்ஸும் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அதாவது எவ்வளோ முதலீடு போட போகிறோம், இதில் வரக்கூடிய லாப நஷ்டத்தை எப்படி பிரிச்சுக்க போகிறோம், கம்பெனியோட பேர் என்ன, எந்த அட்ரஸில் இந்த கம்பெனி இயங்க போகுது, இப்படி அத்தனை டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் டீடாக கிரியேட் பண்ணி அதில் ரெண்டு விட்னஸ்க்கு முன்னாடி நீங்கள் சைன் பண்ணும்பொழுது, அதாவது அத்தனை பார்ட்னர்ஸும் சைன் பண்ணும்பொழுது இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்றது எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வருது. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும், பேர் மாற்றணும், இல்லை அட்ரஸ் மாற்றணும், இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இன்க்ளூட் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் எப்படி அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ பார்ட்னர்ஸையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரொப்போசல் இருக்குது, நம்மளுடைய கம்பெனி நேம், இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முடைய நேம் அப்படின்றது நம்மளுடைய கரண்ட் பிஸ்னஸ்க்கு சூட்டபிளாக இல்லை, இதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுடைய தரப்பு என்னவோ நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அத்தனை பார்ட்னர்ஸும் ஒத்துக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை ஒரு ரெசல்யூஷனாக பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் டீடில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அதாவது இதுக்காக ஒரு புது பார்ட்னர்ஷிப் டீடே நீங்கள் போட்டுடலாம். இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் முன்னாடி இந்த கம்பெனி பேரில் இருந்தது, இப்போ இந்த காரணத்துக்காக நாங்கள் வந்து கம்பெனி பேரை மாற்றோம் அப்படின்ற தகவலையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி இதை எடுத்துகிட்டு போயிட்டு லோக்கலில் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் முன்னாடியே ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதே இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கான ஃபார்ம், அதாவது ஃபார்ம் 2 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபார்ம் 2-ஓட நீங்கள் உங்களுடைய புது பார்ட்னர்ஷிப் டீட், அதே மாதிரி இதுக்கான ரெசல்யூஷன், இது அத்தனை எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணும்போது ரிஜிஸ்டர் ஆஃப் ஃபார்ம்ஸில் இதை ரிஜிஸ்டர் பண்ணி இதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டையும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய பேங்கர் கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கும். அங்கே நீங்கள் வந்து உங்களுடைய பழைய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நேம்லேருந்து நாங்கள் மாற்றிக்கிட்டோம், புது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நேமில் எனக்கு மாற்றம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்டையும் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கான புது செக் புக் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதே மாதிரி பான் கார்டில் நீங்கள் மாற்றம் கொண்டு வர வேண்டியிருக்கும், இந்த பார்ட்னர்ஷிப் டீடு, இந்த ஃபார்ம் 2, இதுக்கான அக்னாலஜ்மெண்ட் இதெல்லாத்தையும் சப்மிட் பண்ணி நீங்கள் ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்கன்னா ஜிஎஸ்டியிலையும் நீங்கள் உங்களுடைய பேரை மாற்றிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி வேறு என்னென்னலாம் லைசன்சஸ் நீங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பேரில் எடுத்திருக்கீங்களோ அத்தனை லைசன்சஸ்லையும் நீங்கள் இதுக்கான அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டியிருக்கும். ஸோ இது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்து கடைசியாக கம்பெனி. கம்பெனி அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம், 1% கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம். இந்த ப்ரைவேட் லிமிடெட் ஆர் பப்ளிக் லிமிடெட் இந்த கம்பெனியோட பெயரெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதையும் மாற்றலாங்க, இதுலையும் எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. ஆனால் இதுக்கு ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த கம்பெனியில் நீங்கள் மாற்றம் கொண்டு வரணும், இந்த பேரை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து ஒரு லெங்தி ப்ராசஸ் இருக்குங்க. இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து செக்ஷன் 13 ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட், இதில் இந்த கம்பெனியோட பெயரை மாற்றுறதுக்கான டீட்டெயில் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இதுக்கான ஜென்ரல் பாடி மீட்டிங், அதாவது கம்பெனியோடைய ஜென்ரல் பாடி மீட்டிங் கால் ஃபார் பண்ண வேண்டியிருக்கோங்க. இந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் ஷேர் ஹோல்டர்ஸ், டேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இவங்க முன்னிலையில் உங்களோட ப்ரொபோசல் சொல்லணும், அதாவது என்ன ரீசன்காக நம்ம வந்து கம்பெனி நேமை மாற்றுறோம் அப்படின்றத சொல்லி அத்தனை ஷேர் ஹோல்டர்ஸும் ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா இதை ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷனாக பாஸ் பண்ணி இந்த ரெசல்யூஷனை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் ஃபார்ம்ஸ் ROC இங்கே ROCயில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ROC வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேமை வந்து அப்ரூவல் வாங்குவாங்க, அதாவது இந்த நேம் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க நார்ம்ஸ் படி இந்த நேம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த பேர் மாற்றத்தை பெர்மிட் பண்ணுவாங்க. அந்த பேர் மாற்றம் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கான இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கும், கூடவே உங்களுடைய MOA AOA இதுலையும் நீங்கள் வந்து உங்களுடைய பெயர் மாற்றத்துக்கான அந்த அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் கிடைச்சதுக்கப்புறமா இதை வச்சு நீங்கள் மீதி லைசன்சஸ் எல்லாத்துலையும், அதாவது GST, ஃபுட் லைசன்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸோ அந்த மாதிரி என்னென்ன லைசன்சஸ் எல்லாம் நீங்கள் பழைய கம்பெனி பேரில் வச்சிருக்கீங்களோ அதையும் நீங்கள் புது கம்பெனி பேருக்கு அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதன் மூலமா நீங்கள் எந்த ஒரு கம்பெனி வச்சுட்டு இருந்தாலும் அந்த கம்பெனியோட பெயரை மாற்ற முடியும். ஆனால் இந்த கம்பெனி நேம் அப்படின்றது மாற்றும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, உங்களுடைய கம்பெனி நேம் அப்படின்றது மற்ற கம்பெனி நேம்ஸ்க்கு சிமிலராக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இது வந்து ஒரு வயலேட்டவாக இருக்கக்கூடாது, அதாவது ஒரு அஃபென்சிவான ஒரு வார்த்தையோ இல்லை வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடிய வார்த்தையாவோ மத நம்பிக்கைகளை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள்
குழந்தைகளாகவோ இருக்கக்கூடாது. அடுத்தது காமனான வேர்டு, ஹலோ ஹாய் குட் மார்னிங், இந்த மாதிரியான காமனான டேர்ம்ஸ் நீங்கள் வைக்க முடியாது. ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய நேம் அப்படின்றது ரொம்பவே யூனிக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பெயர் மாற்றம் செய்யலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கம்பெனி நேமை எப்படி வந்து அமெண்ட் பண்ணுறது, எப்படி ஒரு கம்பெனி நேமை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இந்த மாதிரியான பிஸ்னஸ் ரீதியான தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அறிவடுக்க, நான் ஒரு பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லோ இன்டெலிஜென்ஷியல் லா ஃபார்ம். நன்றி, வணக்கம்.